வணக்கம் மக்களே, சொந்தங்களே. ஓ சொந்தங்களே, எல்லாம் வந்து நமஸ்காரம் சொந்தங்களே. சவுண்ட் இல்ல, இன்னொருத்தர சவுண்ட் பயங்கரமா இருக்கு. இன்னும் குஞ்சாவண்டே டே டூ. டே டூ, எஸ். சியர்ஸ். எதற்காக வெற்றிகரமா குஞ்சாவை பெற்று எடுத்ததற்காக. இப்போ பேக்ரவுண்ட்ல நல்ல சவுண்டாடு இப்ப ஞங்கள எடிச்சு. இப்பதான எனக்கு நடக்கானக்கு பத்தியது. ஒரு ஹாஃப் அன் அவர் நடந்திருப்பா. ஹாஃப் அன் அவர்ல ஒரு 20 மினிட்ஸ் நடந்திருப்பா. ரொம்ப கஷ்டப்பட்டா பாவம் குழந்தை. சீரியஸாவே நேத்து நைட்ல இருந்து அப்படியே படுத்துட்டே இருக்கு. நேத்து காலையில இருந்து படுத்துட்டே இருக்கு. இவளுக்கும் டியூட்டி, இதோ இதேதான் எனக்கும் டியூட்டி. நைட் ஒரு 4 ராசியம் அந்த டைப்பர் மாத்தி மாத்தி இப்ப ஆயி போயிருப்ப பாருங்க. அதனாலதான் அழறான். அத இப்ப நான் வந்து ஒரு காது என்ன குடி கூட இவளுமே முடியலையா? இவளாலையும் பட்டுன்னு குழந்தை எடுக்க முடியாது. அதுவும் இவட வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட நிக்கணும். அவ நைட் ஒரு 4 தடவை ரெண்டுமே 2 பாத்ரூம் 1 பாத்ரூம் மாறி மாறி போயிட்டு மாமா பெட்டப்பாச்சா. இப்பதானப்பா தொடச்சேன் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. தொடச்சு கை எடுக்கும்போதுக்கும் மீண்டும் ஆமா மறுபடியும் ட்ரக்னு ஒரு சவுண்ட் வரும். அஜிஜோ அப்படின்னு தெரியுமா? செக் பண்ணு செக் பண்ணு செக் பண்ணா பாத்ரூம் போயிருக்கும். அதான இப்பதான் அதனுள்ள வெளியான. இப்ப ஞங்கள இப்ப இத இப்ப இது அழுவுறது என்ன தெரியுமா? தூக்கி வச்சுக்கணும். நானு ஒரு சம்பவம் நடந்தது. குழந்தை பிறந்த உடனே என் கையில கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்றேன், ஒரு ஆர்வத்துல ஒரு 2 மணி நேரம் கையில வச்சு தாளாட்டிட்டேன். அத குழந்தைக்கு வந்து அம்மான்ற யாருன்னு நான் தான் அப்படின்ற மாதிரி டிசைட் ஆயிடுச்சு போல. நர்ஸ் எல்லாம் மாமா தான் அம்மா அப்படின்னு எந்த இடத்து வரணில்ல. குட்டி மாமா வேணும் பர்றே. இவ கிட்ட போனா அழுகுது. எனக்கு கீழே வச்சிடறாங்க. இவ தூக்க முடியல. இப்ப காட்டுறேன் உங்களுக்கு இந்த அழுக எப்படி நிக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த அழுக வந்து எங்கனையான இப்ப ஸ்டாப் ஆகும் போதும் காமிச்சிடட்டா. இப்ப நோக்கிக்கோ, ஈ கரச்சில் எங்கனையா நிக்கா போகுது நோக்கிக்கோ. இது பாருங்க, இப்ப கரச்சில் என்ன இல்ல, இங்கே தட்டிட்டே இருக்கணும். அப்ப நல்ல ஜம்முன்னு அவருக்கும் வாட்ட மாதிரி இருக்கா. கரெக்டா கைக்கு ஒரு உண்ட மாதிரி போதி தர்மர். நாங்க போதி தர்மர் அப்படின்னு இதான ஃபர்ஸ்ட் ஜோலி. புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு எனக்கே. இல்லை நான் இதை பண்ணிருக்கேன். அதுவும் இல்லை முத நாளே டே டைபர் சேஞ்ச் பண்ண விடுது. இப்ப நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பக்ஷே கழிக்கல கேப் கிட்டிட்டில்ல. இவதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. எனக்கு பயமே கொடுத்துட்டா. ரொம்ப வலிக்குது அப்படி இப்படின்னு ஆச்சா. அது எனக்கு ஷிவரிங் வந்துச்சு. கொஞ்சம் ஷிவரிங் வேற ஆயிடுச்சா எனக்கு. அழு விட்டுருச்சு ஒரு நேரத்துல. இல்ல கழிக்க போனோம். எனக்கு பயங்கரமா போயிருந்தேன் நானு. எவா ஆயிடுச்சு எனக்கு. அழுதுட்டாரு அவரு. ஷிவரிங் ஆகும்போது அழுவுல, அப்ப பேனிக் ஆகல. அவள் நார்மல் பண்ணி அவள் பாடி டெம்பரேச்சர் நார்மலா வந்த பிறகு எனக்கு நேத்து முடிஞ்சது. இன்னு வந்துட்டு என்ன அம்ம வரும். இப்ப அம்மம்ம காணா வேண்டிட்டு அப்ப ஞங்க ஃபுட் கழிச்சிட்டு எப்படியும் தூக்கம் இல்ல. சரி சாப்பிடுவா சாப்பிடுவோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுட்டு குழந்தைய பாக்குறது தான் நமக்கு டியூட்டி. சரி இப்ப நம்ம கழிக்க. குஞ்சாவா உறங்கியாச்சு இல்ல தூங்கிருச்சு. இட்லி கொடுத்துருக்காங்க. இட்லி உண்டு, இட்லி உண்டு, சாம்பார் உண்டு, சட்னி உண்டு. கழிச்சவர் கழிச்சவர் நேத்தாண்டு வர அந்த அங்கிள் தான் ஞாபகம் வராரு.
பேஃபுண்ட செக்கணும்டா அட நல்லா சார். இப்போ தான் முதல் சாலிட் ஃபுட்டு அவனுக்கு, நேற்றுலாம் கஞ்சி தான் கொடுத்துருந்தாங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இட்லி சாப்பிட்றா. காஃபி சூப்பராக இருக்குது அப்படின்றான். நான் சொல்கிறேன் அந்த காஃபி சுமாராக தான் இருக்குது அப்படின்றேன். இவளுக்கு ரெண்டு நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடாதனால காஃபி பயங்கரமாக இருக்குது போல். தண்ணி நல்லா குடிச்சேன் தங்க அண்ணா, நீ சூப்பராக நிறைய தண்ணி குடித்தேன், அதுதான் நல்ல விஷயம். எனக்கு கேஸ் வரும் தெரியும். நார்மலாக நம்ம ப்ரெக்னென்சியில் தண்ணி நிறைய குடிக்கிறோம், அது யூஸ்ட் ஆச்சு எனக்கு. தாயும் சேயும் பின்னாடி நல்லா தூக்கம் போட்டாச்சு. பாலும் நல்லா குடிக்க ட்ரை பண்ணுது இப்போ. நேற்று சுத்தமாக ட்ரை பண்ணால் அழுதுனே இருந்தது, இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு. நேற்று மட்டும் மொத்தமாக ஒரு 6-7 தடவை உச்சா போயிருப்பேன். ஆமாம் அதான் சொல்கிறேன், நைட் ஃபுல்லாக எனக்கு ஒரு டயப்பர் மாத்திரை தான் வேலையாக இருந்தது. சூப்பர் சூப்பர். யாரு? ஓ டாக்டர்ஸ்லாம் வந்தாங்களா? சொல்ல போனா நிறைய 1-2 தடவை தான் போகுமா நார்மலா, ஆனால் பால் குடிக்கணும்னு நல்லா உச்சா உச்சா. இதான் என் மாமாவோட அடுத்த வேலை இல்ல மாமா, அவட ஒரு 24 மணி நேரம் குளிருது. அவன் ட்ரெஸ் குழந்தை ட்ரெஸ் போடாமண்டு அதுகொண்டா ஞான் காணிக்காத்தது. அப்பிட்டு என்ன கலர் அப்பி மாமா? அப்பா 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 அவன் குளிரான. வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் இதெல்லாம் அழப்புறம் பாதிப்ப. போட்டாங்கதா ஊசி? 2 ஊசி போட்டாங்க. அவ்வளோதான், வலி போச்சு. சரி, പക്ഷെ നമ്മള് കൊറേ നേരം വെച്ചിട്ട് ഇട്ടുകൊടുത്താണ്ടല്ലോ ഒക്കെ വേർത്തൊലിക്കാൻ തുടങ്ങി. 2 இன்ஜெக்ஷன் போட்டு வாயில் ட்ராப்ஸ் போட்டு அப்பயும் ஜம்முன்னு தூங்கின்னு இருக்கான். வெரி குட். தி நெக்ஸ்ட் டே வெற்றிகரமாக சிசேரியனை முடித்து விட்டு டிஸ்சார்ஜ் ஆகிட்டுருக்கோம். இன்னிப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போவானே, நடந்து நடந்து கஷ்டமான மக்களே. சாதிச்சு விட்டாய். காருக்கு போனோம், அது ஒரு பெரிய டாஸ்க். அதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு மாடி ஏறணும், அது இன்னும் பெரிய டாஸ்க் இல்லையா? அதே காரில் போய் இருக்கணும். அவள் நியூ பார்ன் பேபி இல்லை, நீ தான் நியூ பார்ன் பேபி. இப்போ இதுதான் தங்க தாங்கு தாங்கு தாங்கு. இது பின் போட்டு அம்மா கூட இருந்தோம். அம்மன் அம்மா விட்டு நிற்கா குடிக்கணும். அவளை அட்ல கண்டியா போறோம் சொல்லுங்க. ஆ சிங்கிள் சட்டங்கள் எடுக்கறவங்க
கைமாட்டிக்கோட்டி பார்சல் ஏறிச்சா சரியா ஆ வரப்பண்ணா